31 தேதி நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பிக்கும் சில சைத்தானிய களியாட்டங்கள். ஹாப்பி நியூ இயர். இதுதான் இன்றைக்கு நம்மை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிற, அல்லது நாம் அதை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிற ஒரு கடுமையான ஒரு அபாயமான விஷயம். இதிலே ஆச்சரியம், மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருப்பது புத்தாண்டு கொண்டாட்டம். என்ன செய்தி? புத்தாண்டில் முதல் நாளில் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு இந்த நாளை நான் அனுபவித்தால் என் வாழ்வின் எல்லா தினங்களும் சந்தோஷமாக இருக்கும். இப்படிப்பட்ட நினைப்பிலே தானே போன வருடமும் கொண்டாடினீர்கள், இதே நினைப்பில் தானே அதற்கு முந்தைய வருடமும் கொண்டாடினீர்கள். எடுத்து காட்டுங்கள் உங்கள் கணக்கை. போன வாரம் அல்லது போன வருடம் 2016 ஜனவரி முதல் தேதி என்று கொண்டாடினீர்களே, சந்தோஷமாக இருந்தீர்களே. உங்களால் உறுதியிட்டு அறுதியிட்டு சத்தியம் செய்து சொல்ல முடியுமா 365 தினங்களும் நீங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தீர்கள் என்று? என்ன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கான்செப்ட், எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு கொள்கை இன்றைக்கு சமுதாயத்தில் விதைக்கிறான் பாருங்கள். நினைவு தெரிந்து இன்றைக்கு ஒரு 25 வயது இளைஞர் இருக்கிறான் என்றால் சுமார் 13 வயதில் இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பித்திருப்பார். குறைந்தபட்சம் 16 வயதில் புல்லரோடு இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பித்திருப்பார். சிந்தித்துப்பார் இளைஞனே, 10 ஆண்டு காலம் கொண்டாடினேயே, 10 ஆண்டு காலம் மகிழ்ச்சியை இந்த நாளிலே நீ பரிமாறினாயே, உன்னால் உன் உள்ளத்தை தொட்டு சொல்ல முடியுமா முதல் நாளில் நீ இருந்த சந்தோஷத்தை போலவே 365 நாளில் இருந்தா என்று? கொஞ்சம் நினைச்சா இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? முதல் நாள் எதை நீ சந்தோஷமாக பார்த்தாயோ, அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு எதையெல்லாம் நீ செலவு செய்தாயோ, அதே சந்தோஷத்திற்கான உபகரணங்களும் செலவு செய்வதற்குரிய பொருளும் உன்னிடத்தில் இருந்தால் வருடத்தின் 365 தினமும் நீ கொண்டாடலாம். செஞ்சி வார. எப்படி என்ன நடக்கும் சமுதாயத்திலே, என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை தடை செய்திருக்கிறது என்றால், ஒன்றை ஊக்குவிக்காமல் இருக்கிறார் என்றால், ஒன்றை வரவேற்காமல் இருக்கிறது என்றால், தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், அதன் உள்ளே அதன் பின்னால் அதன் முன்னால் அடர்ந்திருக்கிற அத்தனையும் சமூக சீர்கேடுகள் தான், அத்தனையும் சமூக சீர்கேடுகள் தான். மிகப்பெரிய கொடுமை. ஒவ்வொரு புத்தாண்டு கொண்டாட்டமும் முடிந்தவுடன் அடுத்த நாள் தலைப்பு செய்தியை பாருங்கள். 2 அதிர்ச்சிகரமான விஷயங்கள் நமக்கு காத்திருக்கும். ஒன்று, இந்த முட்டாள்தனமான ஆரவாரத்துடன் கூடிய ஆர்ப்பரிப்புகளில் சில கொலைகள் நடக்கப்பட்டிருக்கும், அல்லது சில விபத்துகள் நடந்திருக்கும், சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும், சில பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், சில கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கும், சில கோஷ்டி மோதல்கள் உருவாக்கப்பட்டு நண்பர்கள் ஒருவரை ஒருவன் தாக்கிக் கொண்டிருப்பான், அல்லது சில பெண்களின் கற்புகள் இழக்கப்பட்டிருக்கும், சில பேர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருப்பார்கள். இது போன்ற இழப்புகள் ஒருபுறம். இன்னொரு முறை எப்படி தெரியுமா? இந்த ஆண்டு மது விற்பனை சென்ற ஆண்டை விட கடுமையாக இருந்ததுன்னு போடுவோம். 5000 கோடிக்கு மது விற்பனை, 10000 கோடிக்கு மது விற்பனை. இதை பெருமையாக வேறு பத்திரிகைக்காரன் போடுகிறான் பாருங்கள். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், ஒரே ஒரு நாளில் 10000 கோடி மது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அல்லது ஒரே ஒரு நாளில் 3000 கோடி மது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்றால், எத்தனை இளைஞர்கள் அல்லது எவ்வளவு சமுதாய மக்கள் அங்கே சீர்கேட்டை நோக்கி போயிருப்பார்கள்? இதையெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ள வேண்டாமா? இதையெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் கவலை கண் கொண்டு பார்க்க வேண்டாமா? இதுதான் சகோதரர்களை இந்த சமுதாயத்திலே நடக்கிறது. மார்க்கம் ஒன்றை தடுத்திருக்கிறது என்றால், மார்க்கம் ஒன்றை வரவேற்காமல் இருக்கிறது என்றால், புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு ஒரு அற்புதமான வடிவிலை வைத்திருக்கிறது. அவர்களுடைய காலத்தில் வரவில்லையா? ஒரே ஒரு முகர்ண மாதத்தினுடைய துவக்கத்திற்கு தமக்கிடையில் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் என்று ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? சகோதரர்கள், எங்கே போய்கொண்டிருக்கிறது நம்முடைய சமுதாயம், எங்கே இருக்கிறது? கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய நாம், இஸ்லாமிய பாரம்பரிய பண்பாட்டை நம்முடைய சிறமேற்கொண்டு பாதுகாக்க வேண்டிய நாம், நம்முடைய வாழ்வின் அனைத்து அசைவுகளிலும் மார்க்கத்தின் நடைமுறைகளை மட்டுமே கடைபிடிக்க வேண்டிய நாம், இன்றைக்கு அந்நிய கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஆனால் அகிலத்தின் அருக்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமூகத்திற்கு ஒப்பாக நடக்கிறானோ அவன் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன் என்று சொன்னார்கள். வாழ்வின் நெடும்பகுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை போதிக்கிற அதே வேளையில் நம் மாற்று மத மக்களுக்கு மாற்றமாக வாழத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். எந்த விதமான பிரத்யேகமான காரியங்களையும் ஈடுபட்டு விடக் கூடாது. நம்முடைய கொள்கையோடு உரசக்கூடிய பண்பாடு இது. இது ஜனவரி முதல் நாள் என்று சந்தோஷமாக ஒருவன் நாளை துவங்கினால் ஏழைய எல்லா தினங்களும் சந்தோஷமாக இருக்கும் என்கிற மறைமுகமான மூடநம்பிக்கை இன்றைக்கு சமூகத்திலே திணிக்கப்படுகிறது என்பது, இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை நாம் அனுமதிக்கலாமா? இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை நாம் ஆமோதிக்கலாமா? புத்தாண்டு வாழ்த்து சொல்வதும் கூடாது, வாழ்த்து சொல்பவனுக்கு பதில் சொல்வதும் கூடாது.